Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 80s 90s kids அதாவது நாங்கள வந்து அந்த காலத்துல பெட்டி கடையில போய்ட்டு ஸ்கிராச் பண்ணி gift win பண்ணுவோம். அதாவது எப்படின்னு கேட்டனா 1 ரூபாய்க்கு 4 கார்டு அந்த ஸ்கிராச் கார்டு கிடைக்கும். அது ஸ்கிராச் பண்ணா அதுல இருந்து ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு வந்து gift இருக்கும். அது அப்பலாம் வந்துட்டு பேண்ட் சின்ன சின்ன கார் இந்த மாதிரி இருக்குதுல மிட்டாய் எல்லாம் கூட அந்த மாதிரி இருக்குதுல gift-ஆ கிடைக்கும். அது வந்து நான் விளையாண்டேன். என் குழந்தைங்கிட்ட சொல்லும் போது அம்மா அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து நான் வெளியில போனப்ப எதிர்ச்சி என் கண்ணுலயே பட்டுருச்சா. இது குழந்தைங்க அன்னைக்கே கேட்டாங்க, நம்மளும் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு விளையாடி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து இன்னைக்கு அதை வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, அது வந்து அதுக்காக நான் வந்து இப்போ இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய பாக்ஸ் இவ்வளவு பெரிய லென்த்தியா இருக்கு. இது வந்து லென்த்தியா இருக்கிறதுல ஒவ்வொரு நம்பரும் கொடுத்து வச்சிருக்காங்க. அதோட இதோட ஸ்கிராச் கார்டு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நம்ம தல அஜித்தோட போட்டோலாம் போட்டு ஸ்கிராச் கார்டா வந்திருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து தான் ஸ்கிராச் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற கிஃப்ட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் மட்டும் வரும். ஒரு சிலதுல ஒண்ணுமே வராது. ஸ்டார் ஸ்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து நாங்க ஏமாந்துருப்போம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மூணு குழந்தைங்களாம் நாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் கடையில ஸ்கிராச் பண்ணுவோம். யாருக்காவது ஏதாவது கிடைச்சி எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. யாருக்குமே கிடைக்கலன்னா ஏதாவது முட்டாய் ஏதாவது நாலு முட்டாய் கொடுத்தாங்க அப்படின்னா நாலு பேருமே ஷேர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அது வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அவங்களும் என்ஜாய் பண்ணல. அதனால தான் நான் வந்து இப்போ இதை பார்க்க போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து குழந்தைங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இதுதாங்க நம்ம இதுல ஸ்டிக்கர் வரல, இதுல இருக்கிற கிஃப்ட் எதுவுமே வரல அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கரும் கொடுப்பாங்க. இதுல வந்து பீமு அப்புறம் நிறையா இருக்குது. கார்ட்டூன் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. காரு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர்லாம் இருக்குது. இது வந்து ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம சக்திமானெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாமே வாங்கி சேகரிச்சுப்போம். ஓகே, இதுதான் வந்து அந்த ஸ்கிராச் கார்டு. இந்த ஸ்கிராச்சில் வந்து 600 கார்ட்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றா ஸ்க்ராச் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து இப்போது நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கிராச் கார்டில் ஸ்கிராச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஸ்கிராச் பண்ணால் என்னென்ன கிஃப்ட் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 500 இந்த 500 ஸ்கிராச் நம்பர் வந்துச்சுன்னா இந்த அம்பு வில்லுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 601 477 476 75 74 அப்புறம் இது வந்து 73 72 71 70 69 அப்புறம் 468 67 66 65 64 இது 63 62 61 60 இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. நம்ம ஸ்க்ராச் பண்ணி இதில் இருந்துச்சுன்னா இந்த கிஃப்ட்டை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். யாருக்கு எந்த கிஃப்ட் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துடலாம். குழந்தைங்களா வாங்க. என்ன ஒரு ஆனந்தம். இப்போ இந்த நம்பரை வந்து நான் ஸ்கிராச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு காயின்ஸ் உங்க கையில கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து இப்படி ஸ்கிராச் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 453 நம்பர் வந்துருச்சு. இப்படி ஸ்கிராச் பண்ணா ஒரு நம்பர் வரும். இந்த 453க்கு என்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லையே. அப்ப ஸ்டிக்கர் தான் வரும், ஸ்டிக்கர் தான் வரும். இது வந்து 455க்கு மேல இருந்து தான் 500 வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டிக்கர் வரும். இந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு சரியா. இதே மாதிரி நீங்க வந்து ஸ்கிராச் பண்ணி பாருங்க. இப்போ மூணு பேருமே எக்ஸாம் ஹாலில் தனித்தனியாக உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு உட்காந்து ஸ்க்ராச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்க்ராச் பண்ணுங்க. ஏய் இவனுக்கு என்ன 496 97 வந்துருச்சு. பண்ணுங்க பண்ணுங்க சீக்கிரம், கிஃப்ட் வேணுங்கிறவங்க. உனக்கு என்ன வந்துருக்குது? 454 ஸ்க்ராச் பண்ணிட்டு அடுத்து அடுத்து வாங்குங்க. அப்பதானே யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் வருது அப்படிங்கிறது தெரியும். என் கைய வலிக்குது எனக்கு.
ரொம்ப அழுத்தாத மக்கள் லைட்டா தேய் போயிரு. இன்னொரு ஆள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. போட் வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க நாலு பேர் சேர்ந்து யாருக்கு என்ன gift வருமோன்னு சொல்லிட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒன்னு கிடைச்சிருச்சாமா? இவங்களுக்கு ஆல்ரெடி சொரண்டனது இருக்கு. அதெல்லாம் இப்ப எல்லாம் சொரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவங்க அவங்களுக்கு gift வேணும். சீக்கிரம் சொரண்டி எடுங்க. கம் ஆன் குயிக் குயிக் குயிக். எங்க அக்கா பாருங்க சூப்பரா ஒரே நேரத்துல இத விளையாடுறதுக்கு எங்க அக்காவுக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங். நானும் சொல்றேன்ட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஓகே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொஞ்சம் gift இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே நம்ம குட்டிக்கு சொல்லி விட்டுறலாம். ஏ முடிஞ்சி ஏ எங்க அக்கா முடிச்சிட்டாங்க. ஏ ஜானமா முடிச்சிட்டாங்க. சீக்கிரமா நம்ம ஜெயிக்க போறோமா? ஜெயிக்க போறோம். நல்லாதா ஏ எங்க அக்கா முடிச்சிட்டாங்க. எல்லாரும் சொரண்டியாச்சு. இப்ப வந்து gift குடுக்குற நேரம். யார் யாருக்கு என்னென்ன gift வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். அதுக்காக நான் வந்து இப்போ நம்பர் வாசிக்கிறேன். அது யாருக்கு இருந்துச்சு அப்படினா அந்த gift நம்மளுக்கு கொடுத்தறலாம். 458 சொல்ல யாருக்கு வந்திருக்குது? எனக்கு வந்திருக்குது. நான் சரி ஏ ஃபர்ஸ்ட் gift ஆ அது இல்ல 458 இந்த முதல் பரிசு திருமதி ஜானகி அவர்களுக்கு இந்தாங்க. ஏ கிளாப் பண்ணுங்க வா. முதல் பரிசு உனக்கு வர மாட்டீங்கதா? ஆமா 457 யாருக்கு வந்திருக்கு? இந்தாங்க உங்களுக்கு ஒரு பரிசு. என்ன பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பரிசு. பொம்மை ஆட்டம். ஓகே ஓகே அடுத்ததா 500 பரிசு இவங்களுக்கு. கொஞ்சம் பாதியில தான் வந்தாங்க. பரிசா வின் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு கிஃப்ட் மிஸ் பிரக்யாவுக்கு. இதுல எங்க அக்காவும் குழந்தை மாதிரி விளையாண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப யார் யாருக்கு கிஃப்ட் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க நம்ம செல்லத்துக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாமே. இது உங்களுக்கு உங்களுக்கு இது இது அக்காவுக்கு இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம பெரிய அக்காவுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கீ இந்த யானை பொம்மை அப்புறம் மூணு பால் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே நிறைய கிஃப்ட் வாங்க ஒரே ஒரு ஆள் இந்த அம்மா தான். இந்த சின்னம்மா இந்த சின்னம்மாவுக்கு தான் பாருங்க காரே ரெண்டு கிடைச்சிருக்கு. மூணு யானை கிடைச்சிருக்கு. ரெண்டு கிச்சன் செட்டுமே அவளுக்கே கிடைச்சிருச்சு. ஏய் பயங்கர ஆள் பண்ணி. அப்புறம் இது ஒண்ணு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம ராகேஷ் தம்பிக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க பீமோட விளையாடுற அந்த தாயம். அப்புறம் ஒரு கீ வந்துருக்கு. மூணு கார் உனக்கு. நம்ம அக்காவுக்கு வந்து கொஞ்சமா வாங்கினாலும் பைக்கு பேட்மிண்டனு யானை எப்படி நல்லா பெருசா வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்டிக்கரு இந்த விளையாட்டு வந்து நிஜமாலுமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. செமையா இருந்துச்சுலடா. எப்படி சூப்பரா இருந்துச்சுல. இதே மாதிரி அடுத்த சீசன் 2 வேற விளையாட்டு ஜாமான் இருந்துச்சுன்னா நம்ம அதுல போடலாம். ஓகேவா? ஓகே அவங்க அவங்களுக்கு கிஃப்ட் வரும்போது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வேற ஐடியால வேற வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் பை.